இந்திய சீன எல்லையில் கடந்த இருவார காலமாக சீன படையினர் தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபட்டு வரும் நிலையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், முப்படை தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் மற்றும் முப்படைகளின் தளபதிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று ஆலோசனை நடத்தினார். லடாக் பகுதியில் சீன படைகள் கடந்த இரு தினங்களாக குவிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்திய ராணுவத்தினரும் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சூழ்நிலை குறித்து பிரதமர் நரேந்திர மோடியிடம் முப்படைகளின் சார்பில் எடுத்துரைக்கப்பட்டதாக அரசு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. லடாக்கின் கிழக்கு பகுதியில் எழுந்துள்ள நிலைமை குறித்தும் ராணுவத்தினரின் தொடர் கண்காணிப்பு நடவடிக்கைகள், முன்னேற்பாட்டு பணிகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் பிரதமரிடம் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. சீனாவையொட்டிய இந்திய எல்லையான சுமார் 3500 கிலோமீட்டர் நீளப்பகுதியில் இந்திய ராணுவத்தினர் மேற்கொண்டு வரும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களை இந்தியா நிறுத்தாது என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த தகவல்கள் மேலும் கூறுகின்றன. லடாக் பகுதியில் படைகளை குவிப்பதன் மூலம் சீனா இந்திய ராணுவத்தினரிடையே பணிகளை தடுத்து நிறுத்தும் முயற்சிகளில் இறங்கியுள்ளதாக தெரிகிறது. இரு நாடுகளுக்கும் இடையேயான எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் இந்திய எல்லைக்கு உட்பட்டு ராணுவம் மேற்கொள்ளும் மேம்பாட்டு நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டுமென சீனா எதிர்பார்ப்பது ஏற்கத்தக்கதல்ல என்று மத்திய அரசு தெளிவான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது. எனினும் எல்லைப்பகுதியில் தற்போதைய நிலையே தொடர்ந்து நீடிக்க வேண்டுமென சீனா விரும்புவதாக தகவல்கள் கூறுகின்றன.